எஸ்தரின் புஸ்தகம் 4:16-17 வசனத்தை வாசியுங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். நான் இந்த சம்பவத்துக்குள் போக விரும்பவில்லை. இது தியான பகுதியானபடியினால் இதிலிருந்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் கடந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுத்தந்த காரியம். ஆகவே தான் நான் எடுத்த வார்த்தையை மாட்டி வைத்துவிட்டு இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபவாசம் பண்ணுங்கள், ஒரே லைன், ஒரே வார்த்தை. கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை தந்தார் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம், இந்த மாதம் நம்முடைய சபையிலே ஒவ்வொரு நாளும் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெபம் ஒரு சாதாரணமான ஜெபம் என்பதை இங்க இருக்கிற பெரியோரும் சரி சிறியோரும் சரி யாரும் தள்ளிவிடக்கூடாது. உபவாசம் பண்ணுங்கள். அவர் குறித்த காலம் வந்தது, அவர் தயவு செய்யும் காலம் வந்தது உண்மைதான். ஆனால் தேவ சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிரியை வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் தேவ சமூகத்திலே உபவாசிக்க வேண்டும் என கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். யூதரை அழிக்கும்படியாய், மோர்தேக்காய் நிமித்தம் யூதரை அழிக்கும்படியாய் யூதருக்கு சத்ருவான ஆமான் ராஜாவாகி அகஸ்வேருவின் கையில் இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டான். ராஜா சொல்லிட்டான் ஆமான் கிட்ட, உன் இஷ்டப்படி செய்ப்பா அவங்களுக்குன்னு, உன் இஷ்டப்படி செய். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் மொதேகா என்ன பண்ணுறானா, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கதறுகிறான். மோதேக்காய் வஸ்திரத்தை கிழித்து கதறுகிறான். யூதர்கள் மத்தியில் என்ன உண்டானது? 4:3 பார்ப்போமே. ஆனால் யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டானது. 3:15 கடைசி வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, சூசான் நகரம் கலங்கிட்டு. காரணம், உத்தரவு சாதாரண உத்தரவு அல்ல. ஒரு ஆமான் எழும்பிட்டான். யூதருக்கு விரோதமாய், மொர்தெகாய்க்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு ஆமான். ஆமான் சாதாரணமானவன் அல்ல, அவன் ராஜாவுக்கு பிரியமா இருந்தவன். ராஜா சொல்லிட்டான், உன் இஷ்டப்படி செய்ப்பான்னு விட்டுட்டாரு. அதனுடைய ஆமான் எழும்பனா, இனி வேற வழி இல்லை. ஒரு குறிப்பிட்ட மாதம், ஒரு குறிப்பிட்ட தேதியில் இந்த யூதருடைய எல்லா கதையும் முடிச்சிடணும். இதுதான் ஆமானின் நோக்கம். அதற்கான பெர்மிஷன் கிடைச்சிட்டு இனி வேற வழியே இல்லை. இந்த மோர்தெகாய் என்ன செய்கிறான்? செய்தி எஸ்தரிடத்தில் அனுப்புகிறான். எஸ்தர் ஆரம்பத்தில் என்ன சொல்றா பாருங்க, 11:11 4:11 யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை. என்னால் ராஜா கிட்ட போக முடியாது. ராஜாவின் மனைவி தான், ஆனால் ராஜா கிட்ட பேசி ராஜா சமூகத்தில் இருந்து 30 நாள் ஆச்சு. 30 நாளாக ராஜா சமூகத்தில் எஸ்தர் காணப்படவில்லை. ஒரு ஆமான் எழும்பு தொடங்கிட்டான். ராஜா சமூகத்தில் எஸ்தர் போகவில்லை 30 நாளாக. ஒரு ஆமான் தலை தூக்க துவங்கினான். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற காரியம் புரிகிறது? அநேகர் வாழ்க்கையில் அநேக ஆமானர்களை எழுப்பி அவங்க இஷ்டப்படி செய்ய ராஜா பெர்மிஷன் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? ராஜ சமூகத்தை தேடுகிற எஸ்தர் எங்கே? அவள் தன் உயிரை ஒரு பொருட்டாய் நினைத்தபடியினால் 30 நாள் ராஜ சமூகத்தில் போகவில்லை. எஸ்தர் இது ஒரு காரியத்தை மறந்துட்டா. என்ன காரியம்? ராஜாவின் மனைவி என்பதை மறந்துட்டா.
அது ஆண்களுக்கு அங்கே போக முடியாது, பெண்களுக்கு அங்கே போக முடியாது. அதனால் நானும் போக மாட்டேன், நீ போகையே, அவங்க வேற நீ வேறையா, உன்னை வரிசையாக நிற்க விட்டு உன்னை மட்டும் ராஜா தெரிந்தெடுத்ததுடைய மதிப்பு நீ புரி மறக்கக்கூடாது. இந்த கூட்டத்தில் உன்னை மட்டும் ராஜா தெரிந்தெடுத்தது, உன்னை தெரிந்தெடுத்ததுக்கு முன்னாடி வஸ்தி என ஒருத்திய தள்ளப்பட்டாள், மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா! தாவீதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஏழு பேர் தள்ளப்பட்டதை மறக்க கூடாது. என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை தெரிந்தெடுப்பதற்கு முன்னாக எத்தனை பேர் தள்ளப்பட்டார்கள் தெரியுமா? எத்தனை, ஏன் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார்? ராஜ சமூகத்தில் நித்தம் காணப்படுவதற்காக, ராஜ சமூகத்தில் நித்தம் காணப்படுவதற்காக. இதை நாம் மறப்போமே ஆனால், இதை நாம் மறந்து நம் போக்கில் இருப்போமே ஆனால், அவங்க போகலாம் நான் போக மாட்டேன், இவங்க போகலாம் நான் போக மாட்டேன், அவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் உண்டு, இந்த வித்தியாசத்தை நீ அறியலன்னா ஆமான் எழும்புவான் சத்தமா. ஏன் ஆமான் எழும்பினான்? இந்த ராஜா இப்படி பண்ணிருக்கோடு, இஷ்டப்படி செய், மோதிரத்தையும் கலத்தி கொடுத்துட்டார் முத்திரை போடுறதுக்கு. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் பிரைசலார் மோர்தெக்காய் சொல்லி அனுப்புகிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது. அவங்க மௌனமாக இருக்காங்க இருந்தாலும் நீ மௌனமாக இருக்கக்கூடாது. உடனே எஸ்தருக்கு கண்ணு திறக்குது, கண்ணு திறக்குது, சொல்கிறா எல்லாரும் உபவாசம் பண்ணுவோம், எல்லாரும் உபவாசம் பண்ணும். ஏன் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன், உபவாசத்தினுடைய மதிப்பு, அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய சக்தி, அதனுடைய வல்லமையை சபை புரிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் என்றால் என்ன வேண்டும்? நேற்று அப்பா அழகாய் சொன்னார்கள், உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருப்பதல்ல. அவர்கள் தன் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார்கள். அது ஸ்பெஷல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசம் என்றால் என்ன? உபவாசம், உப என்றால் கூட, கூட வாசம் என்றால் வாசம் பண்ணுவது, கூட வாசம் பண்ணுவது. யாரோடு கூட வாசம் பண்ணுவது? தேவனோடு கூட வாசம் பண்ணுவது. தேவனோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு தேவனின் நாட்களை நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? எதிராக எழும்புகிற ஆமானின் கதையை முடிப்பதற்காக, ஓ சத்ருவின் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக, போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக, தடைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக. ஆமேன் சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி Praise the Lord. Praise the Lord. ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகணும். நீட்டிட்டு போக கத்தர் விரும்பவில்லை, இழுத்துட்டு கிடக்க கத்தர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா! காரியம் மாறுதலாய் முடியணும் தேவ சபைக்கு. காரியம் சத்ரு நினைக்கிற காரியம் அல்ல, மோர்தெக்காய் நினைக்கிற காரியம் நடந்தது போல, எஸ்தர் நினைத்த காரியம் நடந்தது போல. தேவ சபையே, நீங்க சத்ரு கையில சில நேரத்தில் விட்டு கொடுக்கிறா, ஆனா ராஜாக்கு ஆசை எஸ்தர் நினைக்கிற காரியம் தான் நடக்கணும், மோர்தெக்காய் நினைக்கிற காரியம் தான் நடக்கணும். தேவ பிள்ளைகளை எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவா? பிரைசலாம். எஸ்தர் சொல்கிறேன், நான் போகிறேன், செத்தாலும் சாகிறேன், எல்லாரும் ஜோபம் பண்ணுங்க. எஸ்தர் உபவாசிக்கிறாள், மொர்தெக்காய் உபவாசிக்கிறான், யூதர்கள் உபவாசிக்கிறார்கள். யூதர் எஸ்தர் மொர்தெக்காய் உபவாசிக்கிற எஸ்தருக்கு மாத்திரமல்ல பதில் கிடைக்கிறது, மொர்தெக்காய்க்கும் யூதர்களுக்கும். பிரைசலாம். ஒருவேளை நினைக்கலாம், இந்த எஸ்தர் ராஜ சமூகத்தில் இருக்கிறவா, அவளுக்கு பதில் கிடைத்தது சொல்லலாம். இல்லை, அவர் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அவர் பெரிய அப்பத்தை ஆசீர்வதித்தது போல அவரிடத்தில் இருந்த சில சிறு மீன்களையும் அவர் ஆசீர்வதித்தார். அவர் எஸ்தருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, மொர்தெக்காயின் வேண்டுதல் கேட்கப்பட்டது, யூதரின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உபவாசம் இருந்த ஒருவருடைய ஜபம் கூட தள்ளப்படவில்லை என்பதற்கு ஆதாரமாகவும் அடையாளமாகவும் இந்த எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். இந்த எஸ்தர் என்ன சொல்லிட்டு போகிறாள்? நான் செத்தாலும் சாகிறேன், ஏன்னா இனி வேறு வழியே கிடையாது, இனி வேறு வழியே கிடையாது. ராஜா பொற்செங்கோலை நீட்டுனா நான் பிழைப்பேன், ராஜா பொற்செங்கோலை நீட்டினா நான் பிழைப்பேன். இந்த ராஜா சாதாரணமானவன் கிடையாது. இந்த அகஸ்வேறு ராஜாவுக்குள்ளே இருக்கிற கோபம், கோபம் தலைக்கேறி மனைவியை மாத்திர ஆளாக்கும் இந்த ராஜா.
ப்ரேசர். எல்லாருக்கும் கோபம் வரும், ஆனால் இப்படி ஒரு ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா கோபம் வந்த உடனே ஆளை மாற்றக்கூடிய பார்ட்டி ஆகும். ப்ரேசர் ஆகவே தான் என்னவோ தெரில 30 நாளாக எஸ்தர் ஒதுங்கியே இருக்கா. ஆமாம், ப்ரேசர் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாதாரணமான ராஜா கிடையாது, கோபக்காரன், ஷார்ட் டெம்பர், அவனுக்கு எப்பவும் கோபப்படுவானே தெரியாது. ப்ரேசர் இப்பொழுது இவள் போகிறாள், ஆனால் இவள் சும்மா போகவில்லை, இவள் உபவாசித்து போகிறாள். உபவா கர்த்தரோடு இருந்து விட்டு செல்லுகிறாள். 3 நாட்கள் இருந்துட்டு போறா. இந்த ஜபத்தோட வல்லமை என்ன தெரியுமா? எந்த கோபக்கார ராஜாவா இருந்தாலும் பொற்செங்கல் எஸ்தருக்கு முன்னாடி நீட்டினா, பொற்செங்கல் எஸ்தருக்கு முன்னாடி நீட்டினா. 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் கண்களில் தயை கிடைத்ததினாலே. அந்த வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ராஜா ராஜஸ்திரீ ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். பிரைஸ் தி லார்ட். இந்த சம்பவம் அவளுக்கும் தெரியும், ஆனால் அவள் தெரிந்ததற்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவள் அறிந்தது என்ன? ராஜா யாருக்கு முன்னாடி பொற்செங்கோல் நீட்டுவாரோ அவர்களுக்கு அவன் கண்களில் தயவு கிடைக்கும், அவன் சாக மாட்டான் என்று எஸ்தருக்கு தெரியும். அநேக முறை இவள் கண்டிருக்கிறாள், அநேக முறை இவள் அறிந்திருக்கிறாள், கேட்டு அறிந்திருக்கிற ராஜாவின் தயை குறித்து இவள் கேட்டு அறிந்திருக்கிறாள். ஒருவேளை சில நாட்களில் இவள் அநேகருக்கு முன்பாக இது நீட்டப்பட்டிருப்பதை கண்டு அறிந்திருக்கிறாள், உண்மைதான். ஆனால் இப்பொழுது அவர் எப்படி அறிகிறாள் தெரியுமா? கண்டோ கேட்டோ அல்ல, தொட்டு அறிகிறாள். தயையை தொட்டு அறிகிறாள். ராஜாவின் கண்களில் கிடைக்கிற தயவை குறித்து கேட்க தேவன் உங்களை அழைத்து கொண்டு வரவில்லை, அதை நீங்கள் தொட்டு ருசிக்க வேண்டும். அதை தொட்டு, எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? ராஜாவின் கண்களில் கிடைக்கிற தயவை இன்னொருத்தர் சொல்லி எனக்கு கேட்டது போது ஆண்டவரே, இனி நான் அதை தொட்டு ருசிக்கணும் அப்பா, நான் அதை தொட்டு ருசிக்கணும் ஆண்டவரே. எத்தனை நாள் நான் கேட்டு 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 எத்தனை, அவருடைய தயவு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது, கேட்டது போதும், கேட்கிற காலம் முடிந்து விட்டது, இனி ருசிக்கிற காலம், இனி ருசிக்கிற காலம். ஆனால் என்ன செய்யணும்? இருக்க வேணும், இருக்கணும். அவருடைய தயவை ருசி, அவர் சொல்லிட்டார்ல தயவு செய்யும் காலம் வந்தது, அது இந்த மாதத்தில் நான் ருசிக்கணும் ஆண்டவரே. அதற்காக நான் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்க போகிறேன். ஓ, வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவின் பொற்செங்கோலை நீட்டுகிறா, இவ போய் அதை தொடுறா. என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். ஆமான் எழும்புனது 30 நாள் சந்திக்காத ராஜாவை சந்திக்கிறதுக்காக சில ஆமானை தேவன் வாழ்க்கையில் எழுப்பியிருக்கிறதாட்டு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? யாராவது ஆமான்னு சொல்லும்போது ஒரு ஆளை மாத்திரம் கொண்டு வைக்காதீங்க, உங்களை விடாமல் போரடித்து அது பலவீனமாகட்டும் எதுவாகட்டும், ஆண்டவர் இஷ்டம் போல செய்ய விட்டுருவார். சில நேரத்தில் ராஜ சமூகத்தில் என்னை உங்களை தேவன் பார்க்க விரும்புகிறார், ராஜ சமூகத்தில் என்னை உங்களை தேவன் பார்க்க விரும்புகிறார். வேற வழியே கிடையாது. ஆமென். வேறு வழியே கிடையாது. ஆண்டவர் இந்த பாதையில் தான் நடக்கணும். கர்த்தருடைய வீட்டுக்கு போகணும்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து தான் ஆகணும்னா நடந்து தான் ஆகணும். ஆமென். ஆண்டவரே, புல்லுள்ள இடம், டேய் நான் உன புல்லுள்ள இடத்துல விடுறதுக்கு நான் அழைக்கல, கர்த்தருடைய வீட்டில் கொண்டு போவதுக்கு அழைத்து வந்திருக்கிறேன். பிரைசலா, தேவைக்கேற்ப எல்லா இடத்துல நடத்துவா. ஆனால் ஆண்டவரே, அந்த நீதியின் பாதையில் இந்த கர்த்தருடைய வீட்டில் போக இந்த பாதையில் நடக்கணும்னா நடந்து தான் ஆகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், காரணம் இந்த இந்நாட்களில் இந்த ஜபத்துடைய மேன்மையை அநேகர் அறியாதிருக்கிறார்கள். பிரச்சனை தீரட்டு வந்து இருக்கலாம், இப்படி சில தீர்மானம் எடுக்கிறவர்கள் உண்டு. இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டு, நான் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய ஆமான் 1-2 தான் எழும்புவான். பிரைசலா, நாடியில் கை கொடுக்காம ஹாலலூயா. கர்த்தருக்கு ஆமாம், ஆமாம் 1-2 தான் எழும்புவா. கர்த்தர் உபவாசிக்க சொன்னது, நீங்கள் கண்ணீர் வடிப்பதை பார்த்து ரசிப்பதற்கல்ல, அவருடைய தயவை நீங்கள் தொட்டு பார்க்கணும், அவருடைய தயவை நீங்கள் தொட்டு பார்க்கணும். அவருடைய தயவை குறித்து கேள்விப்பட்டது போதும், கண்டது இனி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்குறா. ராஜா சொல்கிறான், உனக்கு என்னம்மா வேணும்? ராஜ்யத்தின் பாதையை, ராஜ்யத்தின் பாதையினா ஒரு நாடை மாத்திரம் ஆளுகிறவன் அல்ல இந்த அகஸ்வேர் ராஜா, இந்தியா உட்பட 127 நாடுகளை ஆண்டவன் இந்த ராஜா. அவனுடைய ஆளுகைக்குள்ள 127 நாடுகள் இருந்தது. பாதி கேட்டாலும் தாரேன். தயவு
அள்ளி கொடுக்க வைக்கும். இதை தொட்டா மட்டும் போதும், ஹல்லேலூயா. இந்த தயவை தொட்டா மாத்திரம் போதும், மீதி ராஜா அள்ளி நம்ம நினைச்சு கூட பார்க்காதத ராஜா அள்ளி அள்ளி தருவாரு. நல்ல தயவுள்ளவர் பரலோகத்தில் இருக்கிறார். செய்ய தொட்டா மட்டும் வரமாட்டேங்கிறோம் தேவ சமூகத்தில். நான் போய் 30 நாள் ஆச்சு, ஹல்லேலூயா. ஏன் ஆமான எழும்புறேன், தயவை தொடதுக்கு யாரும் இல்லை. கையில் இருக்கிற பொற்செங்கோல் அழகுக்கு வச்சிருக்கிறது இல்லையா? நீங்களும் நானும் தொடணும்னு வச்சிருக்கிறார் ராஜா. நீங்களும் நானும் தொடணும்னு வச்சிருக்கிறாரு. இதே ராஜா பின்னாட்களிலே பொற்செங்கோலுக்கு பதிலாக பட்டயத்தை எடுத்து கொண்டு வரப்போகிறார். இன்னைக்கு அவர் பொற்செங்கோலை வச்சிருக்கிறாரு. தொட மறந்துடாதீங்க, உபவாசித்து காத்துருங்க. அவளுக்கு அவர் கண்களில் தயவு கிடைக்கிறது. அவள் வேண்டுதல் என்ன கேட்டாலும் ராஜா செய்ய ரெடியாக இருக்கிறார். இதற்குள்ளே போயிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும், நேரம் ஏற்கனவே கடந்து விட்டது. மொர்தெகாய் உபவாசிப்பதற்கு முன்னதாக அவன் ரெட்டுடுத்தி கொண்டு கதறி அழுகிறான். எஸ்தர் வஸ்திரத்தை எல்லாம் கொடுத்து விட்டு பார்க்குறான். நோ ஃப்ரேசலார், அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரண வேதனை. எஸ்தர் உபவாசித்தால் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. மொர்தெகாய் உபவாசித்தான். இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சிருங்க, 6வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இதில் காண்பிக்க விரும்புகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். 6வது வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். போதும், ரெட்டுடுத்தி கண்ணீரோடு உபவாசித்து கொண்டிருந்த மொர்தெகாய் ஒரு காரியத்தை அறியவில்லை. என்ன அறியவில்லை தெரியுமா? இந்த ராஜாக்கு தூக்கத்தை ஆண்டவர் கெடுத்துட்டார். மாறாக ஆமான் ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டாக்கி வைக்கிறார் மொர்தெகாயை போடுவதற்கு. ஆனால் மொர்தெகாய் இப்பொழுது சாதாரணமானவனாக எண்ணப்படவில்லை, மாறாக ராஜா கனம் பண்ண விரும்பும் மனிதனாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. ராஜா கனம் பண்ண விரும்பும் மனிதனுக்கு சொல்லவா வேணும், சொல்லவா வேணும். ஹல்லேலூயா. அது சாமான்கிட்டே கேட்கறா. நம் தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவ. ஆமேன் சொல்றவங்க. ராஜா யாரை கனம் பண்ணவர்? அவன் என்ன செய்தான்? பிரேசலாள் உபவாசித்தழுதான். உபவாசித்தழுதவர்களுக்கு நேர தயவுள்ள செங்கோல் நீட்டப்பட்டது போல உபவாசிக்கிறவர்கள் ராஜா கனம் பண்ண விரும்பும் பாத்திரங்களாய் மாறுகிறார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த 4வது அதிகாரத்தின் 2-3வது வசனத்தில் பார்க்கிறோம், யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் உண்டாயிருந்தது என்று. 8வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எஸ்தர் உபவாசிப்பதற்கு முன்னதாக ராஜா சமூகத்தில் போய் 30 நாள் ஆச்சு. பொற்செங்கல் நீட்டப்படாதா தெரியாது. அவள் உபவாசித்தாள், அவளுக்கு முன்பாக தயவுள்ள பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. மொர்தெகாய் உபவாசிப்பதற்கு முன்பதாக ரெட்டுடுத்தி கொண்டு கதறி அழுதா. அவன் உபவாசித்தான், ராஜா கனம் பண்ணும் பாத்திரமாய் மாறினார். ராஜ வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்பட்டது. யூதர்கள் உபவாசிப்பதற்கு முன்னதாக மகா துக்கத்துடனும் அழுகையுடனும் உபவாசத்துடனும் புலம்பலுடனும் காணப்பட்டார்கள். அவர்கள் உபவாசித்தார்கள், அவர்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 3 விதமாய் தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுத்தந்தபடியினால எனக்கு அதை சொல்லாம இருக்க முடியாது. ஆமென். உங்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியுள்ளவன் கிடையாது, எல்லாவற்றிலும் குறைவுள்ளவன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை எனக்கு சொல்லிதான் ஆக வேண்டும். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 விதமான ஜெபங்கள் சபையிலே ஏறெடுக்க வேண்டும், தேவ பிள்ளைகள் ஏறெடுக்க வேண்டும். தேவன் குறித்த காலம் வந்துவிட்டது. இனி ஒரு இதை தாமதம் பண்ண வேண்டாம். இதை யாரும் தாமதிக்காதீங்க. ஆகவே ஆமென். ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க தூங்காம கொஞ்சம் விழித்திருங்கள். இதை மாத்த நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. 1, சபை கூடி செய்கிற ஜெபம். 31 ஞாயிற்றுக்கிழமை போக 31 தேதி வரைக்கும் காலை 9:30 to 12:30 இங்கு ஜெபம் உண்டு. வாய்ப்புள்ளவர்கள், வேலைக்கு போறவங்க, படிக்க போறவங்க, நிச்சயமா இது வர முடியாது. ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் தயவாய் தவறாது
எனக்கு போக முடியும் ஆனால் நான் நாளைக்கு போகிறேன் அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆனால் இந்த காலத்தில் இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. வழக்கம் போல் நடக்கிற உபவாச ஜபமும் கிடையாது. காரணம், இது ஆவியானவர் தெளிவாக இடைப்படுகிறபடியாலே. தயவு செய்து இந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உபவாசத்தோடு கூடுமானால் உபவாசத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். வேலைக்கு போகிறவங்களும் படிக்கிறவங்களுக்கும் இதில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு அல்லது மூன்று ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியான தருணத்தை நிச்சயமாய் தேவன் உருவாக்கி தருவார். அதை தள்ளி போட வேண்டாம். தயவாய் நீங்கள் இதில் அட்டன் பண்ணுங்க. காரணம், இது கர்த்தர் சொன்ன ஆலோசனை. நாம் செய்ய வேண்டியதை செய்யாம அவரை குற்றம் சாட்டக்கூடாது. என் ஆண்டவர் சொல்லாமல் இருந்தார், அவர் எல்லாம் கிளீனாக சொல்லி தந்துட்டார். இனி எதுவுமே நம்ம ஆண்டவர் ஏன் இப்படி செய்தீர்னு கேட்க நமக்கு உரிமையே கிடையாது. கரெக்டாக சொல்லிட்டார். எஸ்தரா இருந்தாலும் சரிதான், மோர்தேக்காயா இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கணும். அவர்களுக்கு பொற்சங்கள் நீட்டப்படும். அவர்கள் கனம் பண்ண பாத்திரவான்களாய் மாறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில களிப்பும் மகிழ்ச்சியும் வெளிச்சமும் உண்டாகும். இது சபை கூடி ஜபிக்கிற ஜபம். இரண்டாவதாக குடும்ப ஜபம். குடும்ப ஜபம் நிச்சயமாய் தேவை. ஏன் ஆண்டவர் இதை வலியுறுத்துகிறார் என்றால், நம் குடும்பத்துக்கென வாய்க்கப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்துக்காக சபையிலே டெய்லி ஜெபம் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குறிப்புக்காக ஒரு சில குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்வோம். டெய்லி ஒருத்தங்களுக்காகவே சபையிலே ஜெபம் நடக்காது. அப்படி என்றால் குடும்ப ஜெபம் மஸ்டா தேவை. குடும்ப ஜெபம் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் அவர், ஆண்டவர் ஒரு ரெண்டு மணிக்குறாவது ஜெபிக்கணும். அப்படிதான் ஆவியானவர் ஏவினார். ஹல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு பேதுருட்ட கேட்டது போல, அட்லீஸ்ட் ஒரு ஒன் அவர் குடும்பமா இருந்து உங்கள் காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். கடலிலே வழியை ஆயத்தம் படுத்துகிறவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுவீங்களா? ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு நேரத்தை போட்டு வீணடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார். குறித்த காலம் வந்து விட்டது சபையே. உங்கள் கண்ணீருக்கு பலன் தரும் காலம் வந்து விட்டது சபையே. தேவ சமூகத்தில் அந்த இடத்தில் வடித்த கண்ணீருக்கு பதில் தரும் காலம் வந்து விட்டது. குடும்ப ஜெபம் இல்லாதவங்க தயவாய் செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார், அன்பாய் பேசுகிறார். குடும்ப ஜெபம். மூன்றாவது தனி ஜெபம். பிரைஸ்லா. தனிமையில் ஆண்டவரோடு இருக்கணும். குடும்பமாய் தேவ சமூகத்தில் இருக்கணும். சிலர் வேதனைப்படலாம். நாங்கள் குடும்பமாய் தேவனை அறியவில்லையே. நான் மாத்திரம்தானே. நான் எப்படி குடும்பமாய் தேவ சமூகத்தில் அமர்வது? உங்களோடு பேசும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இதே எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பித்து தந்தார். அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 8:17 கடைசி வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தில் ஜனங்களுக்கு பிடித்ததினால் அவர்களில் அநேகர். அப்படி என்றால் ஆண்டவ சமூகத்தில் குடும்பத்துக்கு தெரியாம தனியா வந்து ஆராதி குடும்பத்தில் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அவர்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. செய்யாமல் கேட்கக்கூடாது. அவர் தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. நமக்கு என்ன தேவை? அவருடைய தயவல்லவா தேவை? ஹல்லேலூயா. தயவை குறித்து எத்தனை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு கேள்விப்பட்ட நாட்கள் போதும். இனி தொட்டு அறியணும். இனி ருசிக்கிற நாட்களாக இருக்க போகிறது. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அது ஒரு தீர்மானத்தோடு போங்க. குடும்பமாக இருந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்த நேரத்துலேருந்து ஜெபம் பண்ணலாம், எந்த ஒரு காரியத்தையும் அதே முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இன்னையிலேருந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சமூகத்திலேருந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த மாதம் 31 முடிவதற்குள்ளாகவே காரியம் மாறுதலாக போகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி, காரியம் மாறுதலாக அமைய போகிறது. என் ஆண்டவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. தனி ஜபம். ஜபம் இல்லைனா ஒன்றுமே கிடையாதுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்காக அவங்க ஜபிக்கட்டும். அடுத்தவங்கள்ட்ட ஜபிக்க சொல்லி போதும். ஜபியுங்கள். தேவ பிள்ளைகளை உணர்வடையுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென் சொல்லுவீங்களா? இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க, இந்த வசனத்தை எழுதி வைங்க. தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. இந்த வசனத்தை நம்பணும். இதை நம்பி நீங்க ஜெபிங்க. நிச்சயமாய் 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 மகா துக்கம் அடைந்த யூதர்களுக்குள்ளதான் மகா களிப்புண்டானது. காரணம் அந்த உபவாசத்தினுடைய சக்தி. ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது அது அதுக்கு எந்த ஒரு ஸ்பேர்மே எந்த ஒரு வேற வழியே கிடையாது. எந்த எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. அதனுடைய சக்தி ராஜாவை அசைக்கக்கூடியது. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுவீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.